ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்டெட் 2019 ஆன்லைன் அப்ளிகேஷன் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு ரைட் ஹேண்ட் கார்னரில் பார்த்தீங்களன்னா அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். லாகின், நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் கொடுங்க. இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்களன்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா 28/2/2019, அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15/3/2019, லாஸ்ட் டேட் பார்த்தீங்களன்னா 5/4/2019. இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்களன்னா வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஏதாச்சும் டவுட்டானா நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்களான்னா நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும், படித்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்களன்னா நீங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எது கிளிக் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேம், நெக்ஸ்ட் உங்களோட இனிஷியல், நெக்ஸ்ட் நீங்கள் நேஷனாலிட்டி இந்தியன்னா இந்தியன் கொடுங்க, அதர்ஸ் வந்து நாட் எலிஜிபிள், ஒன்லி இந்தியன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்களன்னா நீங்கள் என்ன விதமான மாற்றுத்திறனாளி வகை சொல்லியிருக்காங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் சொல்வதை எழுதுபவர் தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோனா நோ கொடுங்க. நான் நோ கொடுத்துருக்கேன், ஸோ எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கேட்கல. நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்களுடைய வயது வரம்பு கேட்டிருக்காங்க. உங்களோட எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட்டில் என்ன ஏஜ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களோட மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க. கொடுத்துட்டு சென்ட் இமெயில் ஐடி பக்கத்தில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி வந்து உங்களோட மெயில் ஐடிக்கும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் சென்ட் ஆகும், அதை இங்கே என்டர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கோடை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சப்மிட் கொடுங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜ் வந்து வந்து இப்படி தான் வரும். கன்க்ராச்சுலேஷன், யூ ஆர் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வித் யூசர் ஐடி. உங்களோட யூசர் ஐடியும் அண்ட் பாஸ்வேர்டும் வரும். நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற ப்ளீஸ் கிளிக் இயர் டு லாகின் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி இப்போ வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஓல்டு பாஸ்வேர்ட் இப்போ வந்துச்சு இல்லையா எஸ்எம்எஸ், அந்த அதில் இருக்கிற பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்தீங்களன்னா இந்த பேஜ் வரும். இதில் பார்த்தீங்களன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் ஹவு டு அப்ளை த்ரூ ஆன்லைன் அப்படின்னு இருக்குது, ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு தமிழில் வேணும்னா கார்னரில் கிளிக் ஏர் டு டவுன்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் தமிழில் டவுன்லோட் ஆகிடும், அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கேர்ஃபுல்லாக படிங்க, அப் டு பாட்டம் வரையும் கிளியராக படிங்க. படிச்சுட்டு கீழே டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்களன்னா இப்படி ஓப்பன் ஆகும். பர்சனல் டீட்டெயில்ஸ், நீங்கள் பேப்பர் ஒன் சப்மிட் பண்ணியிருந்தேன், ஆல்ரெடி நான் பேப்பர் டூ கொடுத்துருக்கேன், ஸோ எனக்கு பேப்பர் டூ வந்திருக்கு. நெக்ஸ்ட் நேமு, நெக்ஸ்ட் இனிஷியல், டேட் ஆஃப் பர்த், வயது வரம்பு, நெக்ஸ்ட் பாலினம் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன ஜெண்டர் கொடுங்க, மேல்னா மேலும் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷனாலிட்டி, நீங்கள் ததரா இல்லை தமிழ்நாடா, தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க, அதர்ஸ்னால் என்ன ஸ்டேட்டோ அது அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்களன்னா தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் பெற்றுள்ளோரா கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டி இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஓசினா ஓசி பண்ணுங்கள், பிசி எம்பிசி முஸ்லீம் இதில் எது உங்களுக்கு கேட்டகரியோ அது வந்து இங்கே டிக் பண்ணிக்கோங்க. நான் எம்பிசி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்களன்னா மதம், நீங்கள் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க, இந்துன்னா இந்து கொடுங்க, முஸ்லீம் கிறிஸ்டின் அதர்ஸ் இதில் எது நீங்கள் அது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்களன்னா உங்களோட அட்ரஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்களன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்வு மையம் 1, தேர்வு மையம் 2, தேர்வு மையம் 3. நீங்கள் வந்து மூணுமே வேறு வேறு தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எது அருகாமையில் இருக்குதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வேறு வேறு தான் சூஸ் பண்ணணும், மூணும் ஒன்றா சூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்களன்னா எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களன்னா எஸ்எஸ்எல்சி, நீங்கள் ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுங்க, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி கொடுங்க, இல்லை அதர்ஸ்னா அதர்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ் ஆஃப் இயர் கேட்டிருக்காங்க, அது கொடுங்க. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ், நீங்கள் வந்து எந்த மீடியமில் படிச்சிங்க, தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் கிளிக் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம், மலையாளம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன மீடியமில் படிச்சிங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்களன்னா தமிழ் மொழியில் தேர்ச்சி, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு சேம் அதே தான், 12th, ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்ட், இல்லை சிபிஎஸ்சினா சிபிஎஸ். நெக்ஸ்ட் பாஸ் ஆஃப் இயர் பர்சன்டேஜ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தமிழ் மொழியை பயிற்சி பெற்றவர்னா எஸ்னா எஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களன்னா அண்டர் கிராஜுவேட், பிஎஸ்சினா பிஎஸ்சி கொடுங்க, பிஎன்னா பிஎன் கொடுங்க, இல்லை ஃபோர் இயர் ஆஃப் பிஎட்னா பிஎட் கொடுங்க. எது சூஸ் பண்ண, நான் பிஎஸ்சி கொடுத்துருக்கேன். பிஎஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸா ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா பாட்னியான்னு கேட்டிருக்காங்க. நான் மேத்தமெட்டிக்ஸ், ஸோ நான் மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து என்ன யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. நான் பெரியார் யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாஸ் அப் இயர், உங்களோட பர்சன்டேஜ், உங்களோட மீடியா பம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களா, டிகிரி இன் எஜுகேஷன், பிஎட்னா பிஎட் கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன யூனிவர்சிட்டி, பாஸ் ஆஃப் இயர், உங்களோட பர்சன்டேஜ், மீடியா பம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு விருப்ப மொழி கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ் வேணால் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு. ஸோ உங்களுக்கு என்ன விருப்ப மொழி வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்களான்னா, நான் பேப்பர் டூ சூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து ஆப்ஷன் கேட்குது, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அல்லது சோசியல் சயின்ஸ். நீங்கள் பேப்பர் ஒன் செலக்ட் பண்ணியிருந்தால் இந்த ஆப்ஷன் வந்து கேட்காது, பேப்பர் டூ சூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கேட்கும். ஸோ நான் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்களாடா, உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ பார்த்தீங்களானா 20 KB டு 60 KB இருக்கணும். நீங்கள் JPG ஃபைலாக தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அதுவும் ரீசெண்டாக எடுத்த 6 மந்த்துக்கு உள்ளே எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்லோட் பண்ணதும் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துடும். ஒன்ஸ் வந்து ஃபோட்டோ வந்து உங்களதான் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களா, சிக்னேச்சர். சிக்னேச்சரும் சேம் அதே தான், JPG ஃபைலாக தான் இருக்கணும். சிக்னேச்சர் பார்த்தீங்களா 10 KB டு 30 KB இருக்கணும். நெக்ஸ்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதும் அதுவும் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் வந்துட்டு உங்களை காமிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்களன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வித் உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே வரும். எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு. உங்களோட அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்களோட சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இல்லை ஏதாச்சும் தப்பு இருந்தால் எடிட் கொடுத்துக்கோங்க இப்போவே. நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் படிச்சுட்டு அக்செப்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் பேமெண்ட். ஸோ ப்ரொசீட் டு பே, பேமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சேம் அதே தான், நான் இது பேப்பர் டூக்கு வந்து அப்ளை பண்ணேன். நீங்கள் பேப்பர் ஒன் அப்ளை பண்ணணும்னா அதே தான், பட் ஒரு இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். நான் பேப்பர் டூ சூஸ் பண்ணதுனால எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அந்த ஆப்ஷன் வந்துச்சு. நீங்கள் பேப்பர் ஒன் சூஸ் பண்ணியிருந்தால் அந்த ஆப்ஷன் வந்து வந்திருக்காது. நீங்கள் ரெண்டு பேப்பர் ஒன்றும் அப்ளை பண்ணணும், பேப்பர் டூவும் அப்ளை பண்ணணும் அப்படின்னீங்களா, சேம் இதே தான், ரெண்டு ஒரே டைம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன் பண்ணுங்கள், அப்புறம் பேப்பர் டூ பண்ணுங்கள். பேப்பர் ஒன்னோட ஃபீஸ் தனியாக பே பண்ணணும், பேப்பர் டூவோட ஃபீஸ் வந்து தனியாக பே பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை வந்துட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அங்கே போயிட்டு லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.